வேதவியாசர். 18 புராணங்களையும் வேதங்களையும் பிரித்து அதனுடைய தர்மங்களையெல்லாம் நமக்கு வழங்கினார். அப்படி பண்ணியும் கூட மனசமாதானம் இல்லை. வேதவியாசர் மிகவும் வருத்தத்திலே அமர்ந்திருந்தார். அந்த சமயத்தில் நாரத பிரம்மம் வந்தார். உங்கள் துக்கத்துக்கு என்ன காரணம்னு கேட்குறார். தெரியலை, புராணங்களெல்லாம் பண்ணினேன், வேதங்களையெல்லாம் பிரித்தேன், இருந்தும் கூட எனக்கு மனசமாதானம் இல்லை. அப்புறம் நாரதர் சொன்னார், எல்லா புராணத்தையும் பண்ணினேள், பகவானுடைய பக்தியை நீங்கள் அதிகமாக சொல்லலை, அதனால் இன்னொரு புராணம் பண்ண வேண்டும், பகவானுடைய கல்யாண குணங்களை எடுத்து சொல்லும்படியாக ஒரு சரித்திரத்தை பண்ணினா உங்களுக்கு மனசமாதானம் வரும் அப்படின்னு சொன்னார் நாரதர். அதனால் ஸ்ரீமத் பாகவதத்தை வேதவியாசர் பெரிய முயற்சிக்கு பிறகு அதை செய்தார். அந்த பாகவதத்தில் எல்லா புராணங்களும் அடங்கியிருக்கு. ஸ்ரீமத் பகவானுடைய எல்லா விதமான அவதாரம் ஒன்று விடாமல், அப்போ பிரசித்தமாக இருக்கிறது 10 அவதாரம், அதை தவிர பல அவதாரம், ரிஷப யோகேஸ்வர அவதாரம், பிருத்து சக்கரவர்த்தி அவதாரம், இதே போல் நிறைய அவதாரங்கள், நரநாராயண அவதாரம், இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கிரந்தமாக, ஒரே புராணமாக ஸ்ரீமத் பாகவதத்தை பண்ணினதுக்கு அப்புறம் அவருக்கு மனசமாதானம் ஏற்பட்டது அப்படின்னெல்லாம் புராணங்கள் சொல்கிறது. பாகவதம் ஆரம்பிக்கிறது பரீட்சிப்துக்கு சுகபிரம்மம் அந்த தர்மத்தை சொல்லுவதாக அமைந்தது. பரீட்சிப்து வனவாசத்துக்கு போனால் வேட்டையாடுவதற்காக, தாகம் ஜாஸ்தியாக இருந்தபோது சமீகருடைய ஆசிரமத்துக்கு போகிறான், அவனுக்கு உபச்சாரம் பண்ணுறவா உத்தரம் இல்லை. கோபத்தினால வெளியில் வரும்போது அந்த வேலியில் இருந்த ஒரு பாம்பை தூக்கி அந்த பக்கம் போட்டான், அது சமீகருடைய கழுத்தில் விழுந்தது. கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறா, கழுத்தில் பாம்பு இருக்கிறத அந்த சிஷ்யாலெலாம் பார்க்குறா, குருகுலம் நடத்தி கொண்டு வருகிறார். சமீகருடைய புள்ளை சிருங்கி அவர் பக்கத்தில் இல்லை. கொஞ்சம் கழிஞ்சு அந்த சிருங்கி வந்தார். அப்பா கழுத்தில் ஏன் இந்த மாதிரி பாம்பு இருக்குதுன்னு கேட்டான். தெரியல, யாரோ ஒரு ராஜா வந்தான், என்னமோ கேட்டான், நாங்கள் காதில் வாங்கலை, போகும்போது இந்த பாம்பை தூக்கி மேலே போட்டு போனான். சிருங்கியானவன் கோபப்பட்டு 7 நாளில் பரீட்சித்துக்கு தக்ஷகங்கிற பாம்பு கடித்து ஜீவன் போக வேண்டுங்கிற சாபம். அந்த சாபத்தை தெரிந்து கொண்டு சிஷ்யாவை விட்டு அனுப்பி அந்த பரீட்சித்துக்கு தகவலை சொல்லும்படியாக சமீகர் சொல்லுகிறார். நல்ல புண்ணியமான வம்சத்தில் வந்தவன் பரீட்சித்து மகாராஜா, அவனுக்கு நாம் சாபம் கொடுக்கக்கூடாது, இருந்தாலும் கூட இந்த தகவலாவது தெரியட்டுமேனு. அப்புறம் போய் சிஷ்யா சொன்னான், ரொம்ப சந்தோஷப்பட்டான். எதனால் சந்தோஷம்னா, இந்த பாபமானது வம்சாவளியாக தொடர்ந்து வந்தால் என்னுடைய வம்சம் தாங்காது, அதனால் தண்டனையை இப்போ எனக்கு மாத்திரம் கொடுத்ததுனால என்னுடைய வம்சத்துக்கு அந்த தோஷம் வராது, அதனால் சந்தோஷம், இந்த பாபத்தினுடைய தண்டனை என்னோடு போய்விடுமே அப்படிங்கிற சந்தோஷத்தினால ராஜ்யத்தெல்லாம் விட்டு 7 நாளைக்குள்ளே நல்ல ஞானம் பெற வேண்டும்ங்கிறதுக்காக சரஸ்வதி நதிக்கரைக்கு வரான். கேள்விப்பட்ட ரிஷிகள், சித்தர்கள், மன்னர்கள் எல்லாரும் வந்து அவள் ஆளுக்கு ஒரு விஷயத்த சொன்னால் இப்படியெல்லாம் பண்ணினா ஞானம் வரும்னு. கடைசியில் சுகபிரம்மம் வந்தார். நாராயணனுடைய அவதார சரித்திரங்களெல்லாம் சொல்லி 7 நாளைக்குள்ளே உனக்கு நல்ல ஞானம் கிடைக்கும்படியாக அனுகிரகம் பண்ணுறேன்னு அப்படி பாகவதமானது அங்கேருந்து ஆரம்பிக்கிறது. பரீட்சித்து மகாராஜாவுக்கு மனசமாதானத்துக்கு சுகபிரம்மம் சொல்லுவதாக தொடங்கப்பட்டது பாகவதம். பாகவதத்தில் சம்பிரதாயம் சப்தாகங்கிற முறையில் 7 நாளில் சரித்திரங்களையெல்லாம் சொல்ல வேண்டும். இதே சரித்திரத்தை உள்ளடக்கினது தான் நாராயணீயம்ங்கிறது. கேரள தேசத்தில் மாதிருதத்த நம்பூதிரி, அவருக்கு பிள்ளையாக பிறந்தவர் நாராயணன், நாராயண பட்டத்திரி அப்படின்னு அவருடைய பெயர். அவருக்கு வாத நோய் வந்தபோது அவருடைய குரு துஞ்சத்து ராமானுஜ கவிஞர்னு பேர், அவர் சொல்லி அனுப்புகிறார், நாராயணனுக்கு வாத நோய் வந்ததானே அப்படின்னு. உடனே அவர் சொல்லி அனுப்புகிறார், மச்சம் தொட்டு உண் அப்படின்னார். அப்படின்னா மீனஸ் தொட்டுண்டு சாப்பிடணும், ஆனால் அப்படி அர்த்தமாக புரிந்து கொள்ளவில்லை.
மத்ஸ்யாவதாரத்திலேருந்து ஆரம்பித்து எல்லா அவதாரத்தையும் பாடுவதனால் உனக்கு க்ஷேமம் வரும்னு சொன்னதாக பட்டத்திரி புரிந்து கொண்டு அவருக்கு பக்தியினால் பிரம்மம்தான் குருவாயூரில் குடிகொண்டு இருக்கிறது அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையினால் இந்த பக்தியினால் குருவாயூர்ப்பனை பார்த்து ஸ்தோத்திரம். பாகவதத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ எல்லாம் சரித்திரம் சரித்திரமாக தசகங்கிற முறையில் 10 ஸ்லோகம் அடங்கியது ஒரு தசகம். இங்கே பட்டத்ரி 10 ஸ்லோகத்தில் சில தசகத்தை சொல்ல முடியாமல் சில தசகம், 12 ஸ்லோகம், 13 ஸ்லோகம், 14 ஸ்லோகம் நீண்டு கொண்டே வருகிறது. அப்படி பக்தியினாலே 100 தசகமாக பாகவதத்தை முழுமையாக மாற்றி ஒரு நாளைக்கு ஒரு தசகம் வீதமாக சொல்லிக்கொண்டே வந்து 100 தசகம் முடிஞ்சோடனே அவருக்கு அந்த வாத நோய் நீங்கி க்ஷேமம் ஏற்பட்டதாக சரித்திரம். அப்பேற்பட்ட நாராயணியத்தை சொல்லுவது என்பது அந்த பட்டத்ரி கிருஷ்ண பரமாத்மா ஞானிகள் பல பேருடைய அனுகிரகத்தை பிரார்த்தித்து தொடங்குகிறோம். முதல் தசகம் பகவத் ஸ்வரூப மகாத்மியம் அப்படின்னு முதல் தசகமானது ஆரம்பமாகிறது. சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்ஜாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசகஸ்ரேன நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனரூரு புருஷார்த்தாத்மகம் ப்ரஹ்மதத்துவம் தத் தாவத் பாதி சாக்ஷாத் பவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். சாட்சாத் பவன புறபதே ஹந்தபாக்யம் ஜனானாம். பிரம்மம் பிரம்மஸ்வரூபத்தை விளக்கக்கூடியதாக அமைந்தது இந்த தசகம். வேதங்களெல்லாம் பிரம்மத்தை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டது. உருவம் இல்லாத சக்திக்கு பேர் பிரம்மம்னு பேர். வேதங்களுடைய அடிப்படையில் தெய்வத்துக்கு உருவம் கிடையாது. அதனால தான் நம்மளுடைய தர்மங்கள்லாம் யாகமாக அக்னியே அந்த தேவதைக்கு அர்ப்பணம் பண்ணுவதாக அமைந்தது. அதனால் பிரம்மங்கிறது வேதங்கள் எப்படியெல்லாமோ விளக்குவதற்காக முயற்சி பண்ணுறது. நிறைய மந்திரங்கள் பிரம்மத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்தது. ஓம் தத் பிரம்மா, ஓம் தத் வாயு, ஓம் தத் ஆத்மா, ஓம் தத் சத்யம், ஓம் தத் சர்வம், ஓம் தத் புரோர் நமஹ அந்தஸ்சரதி பூதேஷு குஹாயாம் விஸ்வமூர்த்திஷு. எல்லாம் பிரம்மத்தை பற்றி புரிய வைக்கிறதுக்காக. ஓம்ங்கிற பிரணவந்தான் பிரம்மம். ஓம் தத் பிரம்மா, ஓம் தத் வாயு, அந்த வாயுவும் பிரம்மந்தான், ஓம் தத் ஆத்மா, அப்படி ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி எல்லாமே பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு வேதங்களில் பலவிதமாக பிரம்மத்தை பற்றி சொல்ல வருகிறது. இன்னும் சில இடங்களில் விளக்குவதற்கு முடியாத ஒரு நிலையில் சஜேகா சஜயேவம் வித்து, அவன் ஒருவன் இருக்கிறான் அவன் அனைத்தும் அறிவான். சஜேகா சஜயேவம் வித்து, அவனே அனைத்தும் அறிவான். இப்படியெல்லாம் வேதங்களில் பிரம்மத்தை பற்றி புரிய வைப்பதற்காக இன்னும் நிறைய இடங்களில் சூரியனையே பிரம்மம் அப்படின்னு சொல்கிறது. அனுஷ்டானங்களில் கூட அசாவாதித்யோ பிரம்மா, அசௌ ஆதித்யா பிரம்மா, இந்த கண்ணுக்கு நேராக தெரிகிறானே இந்த சூரியன் அவன்தான் பிரம்மம், ஜோதிஸ்வரூபமாக இருக்கிறான்னு வேதங்கள்லாம் சொல்கிறது. ஆனால் அந்த பிரம்மத்தை சுலபமாக எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாதுங்கிறதுக்காகவே பகவானே சரித்திரமாக ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு பல லீலைகளை செய்து அதன் மூலமாக தர்மத்தை விளக்குவதற்காக அத்தனை புராணங்களும் ஏற்பட்டது. இந்த முதல் ஸ்லோகத்தை அதை பற்றி தான் சொல்ல வருகிறார். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அப்படின்னு ஆனந்தமயமாக இருக்கக்கூடியது பிரம்மம். பிரம்மம் எப்படி இருக்கும்னு அதுக்கு ஒரு உதாரணத்தை யாராலையும் சொல்ல முடியாது. அதனால தான் சொன்னார் அனுபமிதம், உவமை இல்லாததாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, கால தேசாவதிப்யாம், காலத்துக்கு அப்பாற்பட்டு தேசங்களுக்கு அப்பாற்பட்டு எந்த விதமான கட்டுப்பாட்டுக்கும் அடங்காததாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியதாக சர்வவியாபியாக எல்லா இடத்துலையும் அந்த பிரம்மம் இருந்து கொண்டே இருக்கிறது. நிர்முக்தம்னர்
எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு இருக்கிறது. 14 லோகம்னு சொன்னால் அதுக்கு அப்புறமும் இருக்குது. அதோடு மாத்திரம் இல்லாமல் 3 விதமான குணங்கள் சொல்லப்படுகிறது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். 3 குணத்திலிருந்தும் விடுபட்டு இருக்கிறது அப்படின்னு. நிர்முக்தம் எப்போன்னா எப்பவுமே இப்படி தான் இருக்கா. நித்திய முக்தம் எப்பவுமே அங்கிருந்து விடுபட்டு இருக்கிறது. இந்த பிரம்மத்தை தான் வேதங்கள்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக பலவிதமான உபனிஷதுகள் ஏற்பட்டது. அதையும் சொன்ன நிகம சத சகசிரேன நிர்பாசியமானம். நிகம சத சகசிரேன, ஆயிரக்கணக்கான உபனிஷதங்கள் வந்தது எல்லாமே இந்த பிரம்மத்தை விளக்குவதற்காகவே இருந்தது. அந்த பிரம்மமானது கண்ணுக்கு தெரிவதில்லை. அஸ்பஷ்டம்னர், கண்ணுக்கு தெரியாது பிரம்மமானது. கண்ணுக்கு தெரியறத தான் நம்புவேன்னு சொன்னால் கரண்ட்டு கண்ணுக்கு தெரியாது. ஒரு உபகரணங்கள் மூலமாகத்தான் கரண்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை போல அஸ்பஷ்டம் அப்பேற்பட்ட சக்தியானது கண்ணுக்கு தெரியாததாக இருக்கக்கூடிய சக்தியானது திருஷ்ட மாத்திரே கண்ணுக்கு நேராக தெரியும்படியாக புனரூறு புருஷார்த்தாத்மகம். நமக்கு 4 விதமான புருஷார்த்தம் சொல்லப்படுறது. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். 4 கொடுக்கக்கூடியதாக அந்த பிரம்ம தத்துவமாக இருக்கிறதே உருவமில்லாத வஸ்து அந்த பிரம்ம தத்துவமானது சாட்சாத் பவன புறபதே ஹந்த பாக்யம் ஜனானாம் தாவத்து பாதி சாட்சாத். கண்ணுக்கு நேராக தெரியும்படியாக அந்த பிரம்மமானது குருவாயூரில் குரு பவனபுரபதே அங்கே குடிகொண்டு இருக்கிறது. அந்த கிருஷ்ணன்தான் பிரம்மம் அப்படின்னு. ஹந்த பாக்யம் ஜனானாம், ஜனங்களுடைய பாக்யம்தான் இந்த மாதிரி குருவாயூரில் பிரம்மமே நேர குடிகொண்டு இருக்கிறது. கிருஷ்ண பரமாத்மாவே பிரம்மம். வேதங்களும் அப்படி தான் சொல்கிறது. பல இடங்களில் எத்தனையோ அவதாரம் இருந்தாலும் கிருஷ்ணாவதாரத்தை மாத்திரம் பிரம்மம்னு தான் சொல்லப்படுகிறது. அது ஒரு அவதாரத்தில் சேர்த்து இல்லை. இன்னும் இந்த நாராயணியத்தை 100 தசகத்துக்குள்ளே பல இடங்களில் இது வரப்போகிறது. இந்த கிருஷ்ணன் பிரம்மஸ்வரூபம், வேண்டுமென்றே தானே ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக குருவாயூரில் குடிகொண்டு இருக்கிறானே சாட்சாத்து பாதி, கண்ணுக்கு நேர தெரியும்படியாக இருக்கிறான். ஹந்த பாக்யம் ஜனானாம், ஜனங்கள்லாம் பாக்யம் பண்ணினவ. அதனால தான் குருவாயூரில் கிருஷ்ணன் இருந்து கொண்டு அனுகிரகம் பண்ணுகிறான் அப்படிங்கிறத முதல் ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். ஆத்மாவை வணங்க வேண்டும் அப்படி. ஏவம் தாவத்து, அதை போல் நாங்கள் கிருஷ்ண பரமாத்மாவே வயந்து ஸ்திரதர மனசா, உறுதியான மனசோடு இருந்து கொண்டு உலகத்தினுடைய துன்பத்தை போக்குவதற்காகவே வந்தவன் கிருஷ்ண பரமாத்மா. அதனால் விஸ்வ பீடா அபகத்தி, விஸ்வம் உலகத்தில் உண்டான அத்தனை விதமான துன்பங்களும் இருக்கே அந்த துன்பங்களை போக்குவதற்காக. துன்பம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. துன்பம் இல்லாத மக்கள் லோகத்தில் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு துன்பம், ஒரு மகிழ்ச்சி, எல்லாம் கலந்து கலந்து இருக்கிறது. அப்போ உலகத்தில் உண்டான எல்லா விதமான துன்பத்தையும் போக்குவதற்காக நிசேஷ ஆத்மானம் ஏனம். நிசேஷ ஆத்மானம், மிகுதி இல்லாத எல்லா விதமான அனுகிரகமும் செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மமானது பூர்ணமானதாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட குரு பவன புராதீசமேவ, குரு பவனா புராதீசம், அந்த கிருஷ்ணனை மாத்திரமே ஏவேங்கிறதுனால அந்த பிரம்மத்தையே அப்படி ஏவேன்னு சொல்லி கிருஷ்ணனை மாத்திரம் ஏன் வணங்க வேண்டும்னு ஒரு கேள்வி வரும். வேதங்களில் அதுக்கான காரணங்களையெல்லாம் சொல்லப்பட்டு அனுஷ்டானங்களில் கூட இருக்குது. எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அது கிருஷ்ணனுக்கே போய்விடும் அப்படின்னு. எந்த தெய்வத்துக்கு நமஸ்காரம் பண்ணாலும் கிருஷ்ணனுக்குத்தான். நாராயணனையே சரணடைந்தாலும் அந்த பலன் அப்படித்தான். எல்லா தெய்வத்தையும் வணங்கினால் எந்த நாராயணனுக்கு அது போகுமோ அந்த பகவானை நமஸ்காரம் பண்ண வேண்டும். ஏவம் புரா குரு பவன புராதீசமேவே, குருவாயூரப்பனையே ஆசிரயாமகா, ஆசிரயித்து கொண்டு வழிபட்டு கொண்டு முக்தி பெறுவோம் அப்படின்னு உறுதியான மனசோடு இருக்கிறதாக பட்டத்திரி 2வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார்.